இந்த மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அத்தனை அபிவிருத்தி திட்டங்களுக்குமான அனுமதிகள் பிரதேச மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் இந்த அரசியல் தலைமைகளினூடாக வழங்கப்படுகின்றது. அதேபோல் ஒரு மாதம் அதற்கான மீளாய்வுகள் செய்யப்படுகின்றது. பின்னர் அந்த மீளாய்வுகளுக்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்றது. இது இதைவிட எங்களுக்கு இருக்கின்ற பல பொறிமுறைகளினூடாக எங்களுடைய அத்தனை விடயங்களும் பார்க்கப்படுகின்றன, சரிபார்க்கப்படுகின்றன. இல்லை உள்ளக கணக்காய்வு, அமைச்சினுடைய உள்ள கணக்காய்வு, அதே போல் புலனாய்வு பிரிவு, ஜெனரல் ஆடிட், இதைவிட கருத்திட்டங்களுக்கான ஆடிட், இப்படியான பல்வேறு நடைமுறைகளுக்கூடாக பார்க்கப்படுகின்றது. இதுவரை பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி பல இடங்களில் செய்த முறைப்பாடுகளுக்காக அவர்கள் கேட்ட அத்தனை விடயங்களையும் நாங்கள் சமர்ப்பித்து விசாரணைகளுக்காக எங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து இருக்கின்றோம். அதேபோல் தகவல் அறியும் சட்டமூலத்தினூடாக எங்களிடம் கேட்கின்றவர்களுக்கு அந்த சட்டமூலத்தில் என்ன ஆவணம் தேவையோ அதை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எனவே ஊழல் என்று வாய் நிறைய சொல்வது மட்டும் அல்ல, அது இங்கே என்ன நடந்திருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக இந்த மாவட்டத்துக்கு வருகின்ற நிதிகள் அத்தனையும் பிரதேச செயலகங்களுக்கு பயன்களிக்கப்படுவது, பிரதேச செயலாளர்கள் தான் அந்த கடமைகளை மேற்கொள்கின்றார்கள். காணி விடயம் சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுகின்றார்கள். 13வது திருத்த சட்டமூலத்தின்படி பிரதேச செயலாளர்களிடமும் மாகாண சபையிடம் மட்டுமே காணி பகிர்ந்தளிப்பு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இல்லை அரசாங்க அதிபர் இந்த வகையிலும் சம்பந்தப்படுவதில்லை. எனவே இதிலே மணல் பெர்மிட் வழங்குவது, மரங்கள் தரிப்பதற்கான பெர்மிட் வழங்குவது, மாடுகள் கொண்டு செல்வதற்கான பெர்மிட் வழங்குவது, மதுபான சாலைகளுக்கான உத்தரவு பத்திரங்களை வழங்குவது, இப்படியான அரசு சார்பற்ற நிறுவனங்களினுடைய விடயங்களை கண்காணிப்பது, பெயர் பார்வையிடுவது உட்பட அனைத்து அதிகாரங்களும் அனைத்து நடைமுறைகளும் பிரதேச செயலகங்கள் இருக்கின்ற போது மாவட்ட செயலகத்தை மட்டும் குறிப்பாக விமர்சித்து வருவது ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதைவிட நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த பின்னர் எங்களுடைய பார்லிமெண்டிலிருந்து பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி, கோப் இந்த ரெண்டு குழுக்களினாலும் தற்போது அனைத்து திணைக்களங்களும் மிகவும் உன்னிப்பாக ஆன்லைன் மூலம் அவர்களுடைய செயற்பாடுகள் கணிப்பிடப்படுகின்றது. அந்த எங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தனை விடயங்களையும் அவர்கள் கணக்காய்வு திணைக்களத்தினுடைய சரிபார்த்தலோடு அந்த மாவட்டங்களை தரப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த தரப்படுத்தலுக்கான ஒரு விவரத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு இதில் காட்டுகின்றேன். அதாவது பாராளுமன்றத்தினால் தரப்படுத்தப்பட்டு அந்த தரப்படுத்தலே 100 புள்ளிகளுக்கு 93 புள்ளிகளை மட்டக்களப்பு மாவட்டம் பெற்று வெரி குட் என்ற ஒரு கமெண்ட்ஸையும் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். நேற்று இமெயிலினூடாக எங்களுக்கு இது கிடைக்கப்பெற்றது. எனவே இந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்றவர்கள் இருக்கின்ற அந்த பாராளுமன்ற குழுவினூடாக செயற்படுத்தப்பட்ட அன்றன்று உடனுடனாக ஆன்லைனின் மூலம் பார்க்கப்பட்ட இந்த தரப்படுத்தலை தான் நான் இப்போது சொல்கின்றேன். எனவே இந்த விடயங்களை கலைக்கின்ற போது வெறும் ஊகங்களை வைத்து கலைக்காமல் ஆதாரங்களோடு கலைப்பது நல்லது என்பதை